டாடா ஸ்டீல்ஸ் நிறுவனத்தில் 40 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றிய ஜம்ஷெட் ஜே இரானி 1936 நாக்பூரில் பிறந்தவர். நாக்பூரில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்ற இவர் அதனைத் தொடர்ந்து மேல் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றார். ஷெஃபீல்டு பல்கலைக்கழகத்தில் உலோகவியல் பிரிவில் மேல் படிப்பும் அங்கேயே PhDயும் முடித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கேயே தன்னுடைய கார்ப்பரேட் வாழ்க்கையை தொடங்கினார். பிரிட்டிஷ் ஸ்டீல்ஸ் அண்ட் அயன் எனும் நிறுவனத்தில் 1962 இணைந்தார். அதனைத் தொடர்ந்து 1968 டாடா அயன் அண்ட் ஸ்டீல் நிறுவனத்தில் ஆராய்ச்சி பிரிவில் சேர்ந்தார். ஆனால் 6 மாதத்தில் வேலை பிடிக்கவில்லை என்றும் மீண்டும் இங்கிலாந்து திரும்ப விரும்புவதாக JRD டாடாவிடம் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வேறு பொறுப்புகள் இரானிக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து படிப்படியாக இரானி உயர்ந்தார். பொது மேலாளர், தலைவர், இணை நிர்வாக இயக்குநர், நிர்வாக இயக்குநர் என தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தார். 1992 இரானி நிர்வாக இயக்குநராக இருக்கும்போது டாடா ஸ்டீல்ஸ் அதுவரை இல்லாத அளவுக்கு நஷ்டத்தை சந்தித்தது. டாடா ஸ்டீல்ஸ் தொடங்கப்பட்ட 80 ஆண்டுகளில் முதல் முறையாக 180 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம். இதனால் நிறுவனத்தை சீரமைக்கும் பெரிய பொறுப்பு இரானி வசம் வந்தது. ஒரு டன்னுக்கு ₹500 எனும் அளவுக்கு செலவினை குறைத்தால் மட்டுமே நிறுவனத்தை மீட்க முடியும் எனும் சூழல் இவர் தலைமை பொறுப்பை ஏற்கும் போது இவரிடம் வந்தது. இந்த நஷ்டத்திலிருந்து மீட்டவர் இரானி. அதனைத் தொடர்ந்து மொத்த தர மேலாண்மையில் கவனம் செலுத்தினார். நிறுவனத்தை வடிவமைப்பதில் அதிக கவனம் செலுத்தினார். 2001 இவர் பதவி விலகி முத்துராமன் நிர்வாக இயக்குநராக பதவியேற்றார். 1992 முதல் 2001 வரை இரானி காலம் என்றே டாடா ஸ்டீல்ஸ் வரலாற்றில் இருக்கும். 2001 சர்வதேச அளவில் முதல் ஸ்டீல் நிறுவனம் எனும் பெயரை பெற்றது டாடா ஸ்டீல்ஸ். அப்போது ஆர்செலர், போஸ்கோ, நிப்பான் ஸ்டீல்ஸ் ஆகிய நிறுவனங்கள் அடுத்தடுத்த இடத்தில் இருந்தன. 1992 டாடா ஸ்டீல்ஸ் உற்பத்தி திறன் 2 மில்லியன் டன்னாக இருந்தது. ஆனால் 2001 3.4 மில்லியன் டன்னாக மாறியது. அதே போல 78,000 பணியாளர்கள் இருந்த சூழலில் 48,000 பணியாளர்களை வைத்து இந்த சாதனை நிகழ்த்தினார் இரானி. 2001 நிர்வாக இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றாலும் இயக்குநர் குழுவில் 2011 வரை இருந்தார். டாடா ஸ்டீல்ஸ் மட்டுமல்லாமல் டாடா குழுமத்தின் வேறு சில நிறுவனங்களின் இயக்குநர் குழுவிலும் இருந்தார். டாடா சன்ஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா டெலி சர்வீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் இயக்குநர் குழுவில் இடம்பெற்றிருந்தார். CII உள்ளிட்ட அமைப்புகளின் தலைவராக இருந்திருக்கிறார். 2007 பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. மெட்டலர்ஜி துறையில் சிறப்பான பங்கு வகித்ததற்காக மத்திய அரசு இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியது. ஜம்ஷெட் ஜே இந்தியாவின் எஃகு மனிதர், அதாவது ஸ்டீல் மேன் என்று அழைக்கப்பட்டார். 2022 அக்டோபர் 31 ஜம்ஷெட்பூரில் உள்ள டாடா மருத்துவமனையில் காலமானார். இவரது மறைவிற்கு மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். மேலும் டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன், டாடா ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் டி நரேந்திரன், JSW குழுமத்தின் சஜன் ஜிண்டால் உள்ளிட்ட தொழில்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்தனர்.